வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கடை தெரு. இன்னைக்கு இந்த வீடியோவில் தனிஷ்க் ஷோரூமில் இருக்கக்கூடிய அழகழகான நெக்லஸ், ஹாரம், ஒரு சில சோக்கர் கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி மிக்சடாக நிறைய ஜுவல்லரிஸ் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை முதல் தரம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை டேப் பண்ணி ஆலங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு காசு மாலை தான். அந்த லாங்கான காசு மாலை நமக்கு 9 சவரன் வருது. அந்த ஷார்ட்டாக வி டைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஹாரம் நமக்கு 5 சவரன் வருது. ஸோ இந்த மாதிரி நமக்கு ரொம்ப ரொம்ப அழகாக சிம்பிளாக வேணாலும் சரி, அதே சமயத்தில் கொஞ்சம் கிராண்டாக வேணாலும் சரி, ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் தனிஷ்க் ஷோரூமில் இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே தொரப்பாக்கம்ல, அதாவது ஓஎம்ஆரில் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய தனிஷ்க் ஷோரூம்லேருந்து தான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போது மேலே இருக்கக்கூடிய அந்த வி டைப் ஹாரமில் பால் மாதிரி வரிக்காய் ஃபுல் பால் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியும் அங்கங்கே மாற்றி மாற்றி டிசைன் வந்து பெண்டட்டுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. லாங்காக வரக்கூடியதும் வரிக்காய் டிசைனில் உங்களுக்கு டபுள் லைன் பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் ஸ்டோன் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த வரிக்காய் பால் வந்து கீழே ஒரு ரவுண்டான பெண்டன்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நெக்லஸ் 35 கிராம்ஸ் கிட்டக்க வருது. அடுத்தது 3 லேயரில் நமக்கு ஹாரம் கொடுத்துருக்காங்க, அது 60 கிராம் வருது. காசு மாலை 46 கிராம் வருது. ஸோ உங்களுக்கு காசு மாலை அப்படிங்கும் போது செயினில் இருக்கிற மாதிரியான பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க, தள்ளி தள்ளி காசு கொடுத்துருக்காங்க. இந்த 3 லேயர் ஹாரமில் சைடில் முகப்பு வந்திருக்கிறதும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாத்துக்குமான வெயிட்டையும் நான் ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதே சமயத்தில் டேக்லேயுமே வச்சுருக்கேன். இந்த நெக்லஸ் கொஞ்சம் ப்ராடாக வரக்கூடிய டைப்பில் இருக்குது அண்ட் பார்க்கவுமே ரொம்பவே சிம்பிளாக, ஸ்டோனே இல்லாமல் அதே சமயத்தில் நீங்கள் கழுத்தில் வேர் பண்ணால் கழுத்தில் நல்லாவே ஒரு ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரியான ஒரு லுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 லேயர் மாலையுமே சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது சோக்கர், அதுக்கு கீழே ஒரு நெக்லஸ், அப்புறம் ஹாரம், அப்புறம் லாங்காக வரக்கூடிய ஹாரம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாங் ஹாரம் பார்க்கும்போது நமக்கு ஒரு 5 லேயர் ஹாரம் பால்ஸ் செயின் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடியது கொல்கத்தா பேட்டர்னில். இந்த சோக்கர் அண்ட் இயரிங் செட் நமக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனிஷ்கில் செட்டு செட்டாக நிறைய கிடைக்கும், நெக்லஸ் அண்ட் இயரிங், ஹாரம் அண்ட் இயரிங், இப்போ சோக்கர் அண்ட் ஜிமிக்கி செட்டுங்க பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி செட் செட்டாக இருக்கும், ஒரு சிலதுக்கு செட்டோட சேர்த்து வாங்கிக்கலாம், இல்லை நமக்கு செப்பரேட்டாக வேணா கூட செப்பரேட்டாக வாங்கிக்கலாம். அப்படி நீங்கள் வாங்கி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த வெயிட்டை வந்து பிரிச்சுட்டு வெயிட் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு விருப்பமானது. பட் இதில் அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம செட்டாக எடுக்கும்போது இதுக்கு மேட்சிங்காக நமக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது 4 லேயரில் வரக்கூடிய ஹாரம் தான். அந்த லாங்காக கீழே இருக்கு இல்லையா, அந்த ஹாரம் நமக்கு 5.5 சவரனில் வருது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கொல்கத்தா ஹாரம் 54 கிராம்ஸ், 6.75 சவரன் வருது. அதுக்கு மேலே இருக்கக்கூடியதும் ஒரு 4 லேயர் சிம்பிள் லாப்பா ஹாரம் மாதிரி, 5 லேயர் ஹாரம் மாதிரி வந்திருக்கு. ஸோ அது நமக்கு வந்துட்டு 4.5 சவரன் அகேன் வந்திருக்கு. அண்ட் சோக்கர் 38 கிராம், கிட்டத்தட்ட 5 சவரனுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ். அண்ட் தனிஷ்க் பொறுத்த வரைக்கும் ஸ்டோன்ஸே இல்லாட்டியுமே அந்த பர்ஃபெக்ஷன் ஆஃப் த டிசைனே நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லுக்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு தனிஷ்க் ஷோரூமில் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தனிஷ்க் பொறுத்த வரைக்கும் எல்லா டிசைன்ஸுமே ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் அவங்கக்கிட்ட லேட்டஸ்ட்டாகவும் அப்பப்போ வந்து நியூவான கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. லைக் நீங்கள் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சோழா கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் விரும்பி பர்ச்சேஸ் பண்ணாங்க, அதுவும் எஸ்பெஷலி இந்த பிஎஸ் மூவி வந்தப்போ ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது, அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷமும் அதே மாதிரி தரோகர் அண்ட் காக்காத்தியா கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நியூவாக இன்னோவேட்டிவாக, அதே சமயத்தில் பழமையும் புதுமையும் கலந்து புதுமை பெண் கலெக்ஷன்ஸ்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த காசு மாலையும் பாருங்க, ஒரு காசுல ஆல்டர்னேட்டிவா வேற வேற டிசைன்ல காசு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு காசுல ஒரு டிசைனும் இன்னொரு காசுல வேற மாதிரி டிசைனும் இருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நெக்லஸ் செம ஹெவியர் சைடில் நம்மள ஒரு கிராண்டான நெக்லஸ், 90 கிராம்ஸ் கிட்டக்க வருது. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஹாரம் 10.5 சவரன்லையும், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹாரம் 9 சவரன்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பேர்ல் ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஹாரமில், செம கிராண்டாக உங்களுக்கு லாஸ்ட் ஹாரமுக்கு மேட்சிங்கை ஏற்ற மாதிரி இயரிங்குமே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டான மேட்சிங்காக இருக்கக்கூடிய இயரிங் பார்க்கும்போது எனக்கு எப்போவுமே மேட்சிங் மேட்சிங்காக வேர் பண்ணுறது பிடிக்கும் அப்படிங்கிறதுனால பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்தது.
உங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ள அது இருந்தது அப்படின்னா நீங்க ரெண்டுத்தையும் சேர்த்து அகாமடேட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் ஜுவல்லரி தான் அப்படின்ட்டு இல்லை, நீங்க வேற ஏதாவது டிசைன்ஸ் ஈவன் பட்ஜெட்டுக்குள்ள பார்க்கும்போது கூட இவங்க ஷாப்ல எப்பவுமே நெக்லஸ் அண்ட் இயரிங் கலெக்ஷன்ஸ் அண்ட் ஹாரம் அண்ட் இயரிங் கலெக்ஷன்ஸ் வந்து செட் செட்டா நிறைய டிசைன்ஸ் வச்சிருப்பாங்க, நீங்க அதுலேருந்து கூட சூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் நம்ம சேனல்லயே நெக்லஸ் அண்ட் இயரிங் செட் செட்டா நிறைய வீடியோஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரெண்டு செவரன்லேருந்தே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபைவ் லேயர் பால் ஹாரம், அது வந்து 62 கிராம்ஸ், அதாவது 8 செவரன் கிட்ட வருது. அதுக்கப்புறம் திலகம் மாதிரி அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஹாரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் மாங்கா மாலை. ஸோ மாங்கா அப்படிங்கும் போது யூஸ்வலா இருக்கிற மாதிரி இல்லாம ஒரு எம்போஸ் ஒர்க் எல்லாம் கொடுத்து ரொம்ப பார்க்கவே அழகா இருக்கு. ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க, ஸ்டோன்ஸ் இருந்தா ஸ்டோன் வெயிட் கோல்ட் வெயிட்ல இருந்து லெஸ் பண்ணிடுறாங்க. இந்த நெக்லஸ்க்கு மேட்சிங்கா இருக்கக்கூடிய இந்த காசு தோடுமே பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் கியூட்டா இருந்தது. இந்த காசு நெக்லஸ் பாருங்க, ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி காசு கொடுத்துருக்காங்க. நெக்லஸே உங்களுக்கு 6 செவரன் கிட்ட வருது. ஸோ அந்த நெக்லஸ் இயரிங் செட்டோட வாங்கும் போது ஸ்டட்டு பாக்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாகவும் ரொம்ப அழகாக ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கும் கொடுக்குது. அதுக்கடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஒரு நெக்லஸ் அண்ட் இயரிங் செட் அண்ட் 4 லேயர் பால் ஹாரம் தான். இதெல்லாமே செட் செட்டாக பேர் பண்ணி வைக்கல, அவங்க ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு நெக்லஸ் அண்ட் இயரிங் தான் செட்டாக இருக்கும், பட் அந்த மாலையோ இல்லை ஹாரமோ ஜஸ்ட் அந்த ட்ரெயில் அகாமடேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செப்பரேட் செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் எடுக்கக்கூடிய இப்போ ஒரு வெட்டிங் செட் மாதிரி கம்ப்ளீட்டாக பார்க்குறீங்க, நெக்லஸ் மிடில் ஹாரம் லாங் ஹாரம் மாதிரி பார்க்குறீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கக்கூடியது 49 கிராம்ஸ்ல நெக்லஸும் 50 கிராம்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டுமே நெக்லஸ் ஹாரம் ரெண்டும் சேர்த்து 50 கிராம்ஸ் வந்தது இல்லையா. அடுத்து நம்ம பாத்துட்டு இருக்கக்கூடியது நெக்லஸ் 8 கால் செவரன்லயும் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஹாரம் 9 செவரன், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹாரம் அகைன் 8.5 செவரன்ல வந்திருக்கு. ஸோ நல்லா லாங்கான ஹாரம், சாந்த்பலி டிசைன் கொடுத்துருக்காங்க கொல்கத்தா பேட்டர்னில். மிடில் இருக்கக்கூடிய ஹாரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீங்கள் அதை க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த பெண்டன்ட்டே கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்க, அங்கங்கே ஸ்டோன்ஸுமே வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி கலெக்ஷன் வேர் பண்ண பிடிக்குமா, அப்படி இல்லைனா பிளெயின் கோல்டில் ஸ்டோன்ஸே இல்லாமல் வேணுமா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் ஸ்டோனோடைய வெயிட்டை வந்து கோல்டு வெயிட்லேருந்து மைனஸ் பண்ணிடுவாங்க, ஸ்டோனுக்கான காஸ்ட்டை நம்ம செப்பரேட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே நம்ம நோட் பண்ணிக்கணும். ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸாக இருந்தது தான் அதுக்கு செப்பரேட் சார்ஜஸ் வரும், இல்லைனா ஃபேன்சி ஸ்டோன்ஸ் ஆகுதுனா அதுக்குமே உங்களுக்கு செப்பரேட்டான சார்ஜஸ் அப்ளிகபிள் ஆகும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த லாங் செட் உங்களுக்கு படிச்சிருக்காங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது நெக்லஸ் அண்ட் இயரிங் செட்ஸ், ஒரு சிலது இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி செப்பரேட்டாக அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஸோ அந்த வீடியோலுமே இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் சில கலெக்ஷன்ஸை அகாமடேட் பண்ணியிருக்கேன். இது 3 செவரனில் வரக்கூடிய நெக்லஸ் அண்ட் இயரிங் செட் தான். ஸோ இதில் ரோடியம் பாலிஷ் ட்ராப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, காஸ்டிங் டைப்பில் வரக்கூடியது இது. அதுக்கடுத்தது அகைன் உங்களுக்கு சிம்பிளாக 2 செவரனில் வரக்கூடிய நெக்லஸ் அண்ட் இயரிங் தான். இந்த ட்ராப்ஸ் பார்க்கறதுக்கு செம க்யூட்டாக ஒரு லீஃப் டிசைன் மாதிரி இருக்குது, நெக்லஸில் ஈவனாக எந்த ஒரு பெண்டன்ட்டும் இல்லாத மாதிரியான ஒரு டிசைன் இது. அதுக்கடுத்தது செம ஃபேன்சியாக ஸ்டைலாக இருக்கிற மாதிரியான பேட்டர்ன்னா இதில் ஒரு டைமண்ட் ஷேப்பில் உங்களுக்கு கொடுத்துட்டு அதே பெண்டன்ட்டுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி இயரிங் தான் மோஸ்ட்லி இவங்க வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்துட்டு இருக்கக்கூடியதும் அழகான சிம்பிளான பாம்பே டைப்பில் வரிக்காய் டிசைன் இருக்கிற மாதிரியான ஒரு நெக்லஸும், அதுக்கு மேட்சிங்காக அந்த மிடில் இருக்கிற பெண்டன்ட்ல ஃப்ளார் இருக்க மாதிரி எக்ஸாக்டாக அதே மாதிரியான ஒரு இயரிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய வெயிட் நமக்கு 16 கிராம்ஸ், அதாவது 2 செவரன் எக்ஸாக்டாக வருது. அதுக்கடுத்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த செட்டும் கிட்டத்தட்ட 2 செவரன் தான் வருது. ஸோ இன்னைக்கு நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கடை தெரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெலைக்கான டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் தனிஷ்க்கு தோரப்பாக்கம்ல இருக்கக்கூடிய ஷோரூமுக்கு நேரில் விசிட் பண்ணியோ இல்லை உங்களுக்கு ஏதாவது என்கொயரிஸ் இருந்ததுனா ஆன்லைனில் கால் பண்ணி என்கொயரி பண்ணும்போதும் நம்ம கடைத்தெரு சேனல் சப்ஸ்கிரைபருங்கிறத மென்ஷன் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய எஃபர்ட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, அதை பார்க்கும்போதும் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாரையும் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.